ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الا قولم الله كي اريد அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹுடன் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நீர் வழிகாட்டி விட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர் வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே ஏராளமான முந்திய சமுதாயங்களுடைய செய்திகளை, சம்பவங்களை சொல்லியிருக்கிறான். எதற்காக அல்லாஹ் அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை சூரா யூசுப் 12வது அத்தியாயத்துடைய 111வது ஆயா அல்லாஹ் சொல்கிறான், சிந்தித்து படிப்பினை பெறக்கூடியவர்களுக்காக அந்த செய்திகளிலே, சம்பவங்களிலே, அந்த வரலாறுகளிலே பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றன. யாரெல்லாம் அந்த செய்திகளை ஆராய்கிறாரோ, அல்லாஹ் அதில் சொல்லியிருக்கிற சம்பவங்களை சிந்தித்து பார்க்கிறாரோ அவருக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன சொல்கிறார். அந்த மாதிரி செய்திகள் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வரலாறிலிருந்து, எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வரலாறுகளிலிருந்து, இன்னும் நல்லோர்களுடைய வரலாறுகளிலிருந்து எத்தனையோ செய்திகளை நாம் படிக்க முடியும். இது அல்லாஹு தஆலா சொன்னது மட்டும் இல்லாமல், அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முந்திய காலங்களில் நடந்த ஏராளமான சம்பவங்களை, அதை சொல்லி அதிலுள்ள படிப்பினைகளை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிக பிரபலமான, மிக முக்கியமான ஒரு செய்தி இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் அறிஞர்கள் பதிவு செய்த குகைக்குள் சிக்கிக்கொண்ட மூன்று வாலிபர்களை பற்றிய, மூன்று மனிதர்களை பற்றிய செய்தி. குகைக்குள் அவர்கள் சிக்கியது எப்படி, அவர்கள் சிக்கிய பிறகு அதிலிருந்து வெளியேறியது எப்படி, அதற்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது, அவர்களுடைய நல்ல அமல்கள் என்னென்ன என்பதை எல்லாம் அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து, நாம் அந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும், முதலாவது நம்முடைய கஷ்டங்கள், நெருக்கடிகள், சிரமங்களிலிருந்து எப்படி வெளியேறுவது என்கிற முதல் படிப்பினையை தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, நம்முடைய நல்ல அமல்களை நாம் அல்லாஹ்வுக்காக, இஹ்லாஸாக, அவனுடைய முகத்திற்காக, அவனுடைய திருப்தியை நாடி மட்டும் செய்யும் பொழுது அவருடைய மிகப்பெரிய உதவி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஹராமான சில காரியங்களை செய்தாலும், செய்வதற்கு அவன் இறங்கிவிட்டாலும்,
ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அந்த ஹராமை விட்டு அவன் விலகி கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு செய்யக்கூடிய உதவி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி ஏராளமான படிப்பினைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்களுடைய சஹீஹிலே 2215வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் மற்ற அறிஞர்களும் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய ரிவாயாவை அறிவிப்பையும் இன்னும் வேறு சில அறிவிப்புகளிலிருந்தும் நாம் இந்த செய்தியுடைய மிக முக்கியமான படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் இன்று தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய செய்தியிலே அன் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா கால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். خرج ثلاثه يمشون மூன்று பேர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். மூன்று பேர், மூன்று நண்பர்கள், அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பயணத்தின் போது ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். அது ஒரு குகை. ஏனென்றால் அப்பொழுது மழை பெய்கிறது. மழையிலிருந்து ஒதுங்குவதற்காக அவர்கள் இரவு நேரத்தில் ஒரு பயணம் செய்த நேரத்தில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த பயணத்தின் இடையே அந்த வழியிலே இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள் ஒதுங்கி அவர்கள் பாதுகாப்புக்காக தஞ்சமடைகிறார்கள். இதற்கு பிறகு என்ன ஆகிறது? மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குகை அது. அந்த குகையில் தான் அவர்கள் உள்ளே நுழைந்து தஞ்சமடைந்தார்கள். என்ன நடந்தது? இந்த மழை பெய்து கொண்டிருந்ததன் காரணமாக மழை, அந்த மழை வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அவர்கள் ஒரு குகைக்குள் நுழைந்தார்களே, அந்த குகை இருக்கின்ற ஒரு மவுண்டைன், ஒரு மலை, அந்த மலையில் ஒரு மிகப்பெரிய பாறை ஒன்று உருண்டு வந்து அந்த குகையின் வாசலை மூடி அடைத்து விட்டது. இது ஒரு மிக முக்கியமான சம்பவம். மூன்று பேருடைய பயணம், முதலாவது படிப்பினை. ஒரு பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மட்டும் பயணம் செய்வது ஒரு ஷைத்தான் பயணம் செய்வது, ரெண்டு பேர் மட்டும் பயணம் செய்வது ரெண்டு ஷைத்தான்கள் பயணம் செய்வது, மூன்று பேர் பயணம் செய்வது அதுதான் அல் ஜமாஆ என்று சொன்னார்கள். இந்த செய்தியில நம் பல படிப்பினைகளில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த முன் சென்று வாழ்ந்த மனிதர்களுடைய சம்பவங்களிலிருந்து ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த உதாரணத்தில் கூட இந்த மூன்று பேருடைய பயணம் என்பது அவர்களுக்கு ஒரு ஜமாத்தை ஏற்படுத்திய பிறகு அவர்களுக்குள் ஒன்றுபட்ட ஒரு ஒன்றாக தங்குவது எல்லாம் ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய ஒன்று, சுன்னாவில் ஒன்று, ஒருவர் இயன்ற வரைக்கும் ஜமாவாக கூடுதலான நபர்களோடு குறைந்தபட்சம் மூன்று பேரும் பயணம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய காலத்தின் சரி, இதை விட முந்தைய காலங்களுடைய தேவை மிக அதிகமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் பயணம் செய்யும் பொழுது ரெண்டு பேர் பயணம் செய்வது அவர்களுக்கு ஆபத்துகள் இருக்கிறது. ஒருத்தர் பயணம் செய்யும் பொழுது சில ஹராமான காரியங்களை ஷைத்தான் தூண்டி அவர் தனியே செய்வதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது ரெண்டு பேரும் பயணம் செய்வது கூட அவர்கள் ரெண்டு பேரும் ஹராமான ஷைத்தானின் தூண்டுதல் காரணமாக அவர்கள் சில ஹராமை செய்வதற்கு காரணமாகலாம். ஆனால் மூன்று பேர் செய்யும்போது அது ஒரு ஜமாஆ என்ற கூட்டமைப்பாக மாறி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் உதவியும் கண்காணிப்பும் ஒருவர் ஒருவர் தங்களை கவனிக்கிறார்கள் என்கிற அச்சமும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும். ஆக இந்த மூன்றுவருடைய பயணத்திலே முதல் படிப்பினை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையிலே முடிந்த வரைக்கும் நம்முடைய பயணங்களிலே ஜமாஅத் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஜமாஅத் என்பது தனிமையை தவிர்ப்பது, ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது, ஒரு வாலிபன் தனிமையாக இருப்பது ஷைத்தான் அவனை ஆதிக்கம் செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாகும். அல்லது சில நேரத்தில் ரெண்டு பேர் மட்டும் தனிமையில் இருப்பது கூட அவர்கள் ஷைத்தானால் ஆதிக்கம் செய்வதற்கு காரணமாகும். அவை முடிந்த வரைக்கும் மூன்று பேர், அதற்கு மேல் அதிகமானவர்களாக ஒரு ஜமாஅத் இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, இந்த பயணத்திலே அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மனிதனுடைய பயணத்தில் சிரமம் என்பது அவர்கள் நடந்து போகிற சிரமம். அல்லாஹ்வு தஆலா அவர்கள் சிரமமாக நடந்து போவதை கவனிக்கிறார். அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். பயணம் என்பதே ஒரு அதா, ஒரு வேதனை. அதா பயணம் என்பது வேதனையின் ஒரு துண்டு, வேதனையின் ஒரு பகுதி. ஆகவே பயணம் என்பதே வேதனை எனும்போது ஒருவர் நடந்து போகின்ற பயணம் என்பது வேதனையான பயணம்.
அந்த வேதனையான பயணத்தில் அவர்கள் இரவு நேரத்தில் நடந்து போகின்றவர்களாக ஆகி அங்கு தங்குவதற்காக இடம் தேடி அப்பொழுது ஒரு குகையை பார்த்து அதற்குள் ஒதுங்குகிறார்கள். இந்த ஒதுங்குகிறவர்கள் அவர்கள் பயணத்துடைய சோதனையில் இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு சோதனை அவர்களுக்கு வந்து நிற்கிறது. குகைக்குள் இருக்கிற அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த நேரத்தில் மழையை பெய்ததை பார்த்து மழையிலிருந்து ஒதுங்குவதற்காகவும் தங்குவதற்காகவும் அவர்கள் குகைக்குள்ளே நுழைந்தார்கள். அதே மழையின் காரணமாக அல்லாஹ்வுத் தஆலா அவர்களுக்கு அவருடைய குகையிலிருந்து வெளியே வர முடியாதவாறு ஒரு மிகப்பெரிய பாறையை, ஒரு சஹ்ரா, ஒரு பாறையை கொண்டு வந்து இறக்கி அது உருண்டு வந்து குகை வாசலை மூடிவிட்டது. இது நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மனிதனுடைய சோதனைகள் அவனுக்கு எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய அருட்கொடையின் காரணமாகவும் அந்த சோதனை வரலாம். மழை என்பது அல்லாஹ்வின் ஒரு அருட்கொடை. ஆனால் ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க நாடிவிட்டால் அந்த மழையின் காரணமும் சோதிப்பான். அங்கே ஒரு பாறை வந்து குகைக்குள் மூடி விடுகிற நிலையிலே இந்த மனிதர்கள் மூன்று பேரும் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனா அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகள் எந்த வடிவத்திலும் கொடுக்கலாம். அல்லாஹ் ஒரு மழையின் அருட்கொடையின் காரணமாக கூட சில நேரத்தில் அதிலிருந்து நாம் ஒதுங்கி நமக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து நாம் அங்கே சோதிக்கப்படலாம். இவர்கள் உண்மையிலே தங்குவதற்காக அந்த குகைக்குள் ஒதுங்குகிறார்கள், ஆனால் தங்குவதற்காக உள்ளே நுழைந்தவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு சோதிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நமக்கு இந்த மாதிரியான சோதனைகள் வெவ்வேறு வடிவத்தில் வரும். நாம் நினைத்திருப்போம் இதில் நமக்கு நன்மை இருக்கிறது என்று, ஆனால் அல்லாஹ் அங்கே ஒரு சோதனை வைத்திருப்பான். நாம் அங்கே ஒதுங்கி இருப்போம், ஆனால் நமக்கு ஒரு தீமை வந்து சேர்ந்து விடும். நாம் ஒதுங்கி போனாலும் இந்த தீமை வந்துவிடும். இப்போதெல்லாம் இந்த மாதிரியான நம்முடைய சூழ்நிலைகளை சந்திக்கும் போதெல்லாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் இங்கே இந்த மூன்று பேர் அல்லாஹ்விடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள். ஒரு சோதனை அல்லாஹ் அவர்களுக்கு இறக்கும் பொழுது அவர்கள் எப்படி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அத நாம் சோதனையின் போது அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், ஒரு காலம் நாம் அந்த சோதனையின் போது நம்மை சார்ந்து விடக் கூடாது என்பதை உணர்கிறோம். இங்கே இந்த மூன்று பேரும் குகைக்குள் சிக்குகிறார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் அவன் ஒரு சோதனைக்கு தள்ளப்படுவான் என்றால் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், ஒரு மனிதன் முற்றிலும் அதை விட்டு வெளியவே வர முடியாது, எந்த மனிதர்கள் உதவியும் அதில் வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கும் சிக்குவான். ஏனென்றால் ஒரு குகைக்குள் ஒருவர் சிக்கிறார், மூன்று பேர் சிக்கிறார் என்றாலும் அந்த பாறையை அவர்களால் உடைத்து நகர்த்த முடியாது, மிகப்பெரிய பாறை. இரண்டாவது, இவர்கள் உள்ளே இருப்பதை வெளியே யாரும் அறியவும் முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு முழுக்க இருட்டு, அவர்கள் வானத்தை பார்க்க முடியவில்லை. குகை என்பது வெளியே வர முடியாது இன்னொரு வழி உள்ள பகுதி அல்ல, அது ஒரு அதுவே ஒரு பெரிய பாறை. அந்த பாறைக்குள் இருக்கின்ற இடத்தில் ஒதுங்குவதுதான் குகை. அந்த இடத்தில் ஒதுங்குகிற அவர்கள் இன்னொரு ஒரு பெரிய பாறை கொண்டு அல்லாஹ் அவரை அடைத்து விட்டால் அவர்கள் வெளியே வர முடியாது. ஆக மனிதர்கள் யாராலும் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்குவாலும் ஒரு இடத்துல சிக்குவோம். அந்த நேரத்தில் நமக்கு தெரிய வேண்டும், என்னுடைய இரட்சகன் என்னை படைத்து வந்து உதவி இல்லாமல் இந்த சோதனையிலிருந்து நான் வெளியேறவே முடியாது, இந்த உலகத்தில் யாரும் இதுல எனக்கு உதவவே முடியாது, அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவ முடியும் என்கிற அறிவு அந்த இடத்தில் நமக்கு வர வேண்டும். ஆகவே இந்த மூன்று நபர்களுடைய ஈமான், அவர்கள் சாலிகான மக்களாக எல்லாம் இருந்தவர்கள் அல்ல, சாதாரணமான மனிதர்கள் தான். ஆனாலும் அந்த மூன்று பேரும் உடனே தங்களுக்குள் பேசிக் கொண்டதை அல்லாஹ்வுடைய நபி சொல்லுகிறார்கள், நாம் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார்கள். அவர்கள் மூன்று பேரும் அந்த சிரமத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழியை, ஒரு அற்புதமான ஒரு வழியை அவர்களுக்குள் பேசி ஒரு முடிவு கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய நபி நமக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர், அவர்கள் பேசிக் கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் ஒருவருக்கொருவர் நாம் அல்லாஹ்வுக்காக செய்த அமல்களிலேயே மிகச்சிறந்த அமலை அல்லாஹ்விடம் சொல்லி பிரார்த்தனை செய்து அவனிடம் உதவி கேட்டால் மட்டும்தான் இந்த சோதனையிலிருந்து நாம் வெளியேற முடியும். அப்படி என்றால் என்ன முடிவு செய்கிறார்கள்? முதலாவது இங்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, நமக்கு ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்வோட உதவி தேட வேண்டும். அதுக்கு பெயர் தான் வசீலா. வசீலா என்பது ஒரு துணை சாதனம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ்வு தஆலாவிடம் அவனுக்காக இஹ்லாஸாக நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ்விடமே சொல்லி அதிலே உதவியை கேட்பது. ஆக துஆ செய்கிறார்கள். துஆ என்பது மிக வலிமையான ஆதாரம், வலிமையான நமக்கு கிடைக்கக்கூடிய பக்க பலம். நிச்சயமாக அதுதான் உண்மையான பலம். ஏனென்றால் இங்கே துஆ என்பது அல்லாஹ்வோடு உள்ள உறவை நமக்கு ஏற்படுத்துகிறது.
அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த மூன்று பேருக்கும் உலகத்தில் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த மூன்று பேரும் யாரும் ஒருவருக்கொருவர் மூன்று பேராக இருந்து உதவ முடியாது. ஒரு ஜமாத்தாக இருந்தால் கூட, ஒரு நிலை வந்தால் அந்த நேரத்தில் ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொருவருக்கு உதவ முடியாத நிலை வரும். அவை மனிதர்களை ஒரு காலம் சாரக்கூடாது. நாம் எல்லோரும் அல்லாவின் அடிமைகள். அல்லாவிடம் திரும்ப வேண்டும், அவனிடம் உதவி பெற வேண்டும், இதற்கு அவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும்ங்கிற அறிவு மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். பிரார்த்தனையுடைய வலிமையை இங்கே தெரிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு இந்த சம்பவத்தில் அந்த பிரார்த்தனை ஏற்படுத்திய அற்புதம் என்ன, ஒரு அதிசயம் என்ன, அது எல்லாவற்றையும் இந்த ஹதீஸிலே பார்க்க முடியும். ஆனால் இந்த மூன்று பேரும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்றால், நாம் ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வுக்காக செய்த அமல்களிலேயே மிகச்சிறந்ததை சொல்ல வேண்டும். நாம் எதை அவனுக்காக செய்தோமோ அதிலேயே மிகச்சிறந்த ஒன்றை அல்லாஹ்விடம் சொல்ல வேண்டும். அதை முன்வைத்து பிரார்த்தனை செய், அதுதான் வசீலா. இன்று வசீலா என்பது எந்த அளவுக்கு மக்கள் விளங்காமல் சிறுக்களும் குப்புறம் விழுவதற்கு காரணமாக அந்த வசீலா ஆகிவிட்டது என்றால், இன்னைக்கு நல்லடியார்களே அவுலியாக்களை அழைத்து பிரார்த்தனை செய்வதை வசீலா என்று நினைக்கிறார்கள். உண்மையிலே அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நல்ல அமல்களை செய்து அந்த அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்ததை அல்லாஹ்வுடனே சொல்லுவதற்கு பெயர் தான் வசீலா. அல்லாஹ்வின் பெயர்களை சொல்லி அழைத்து, யா ரஹ்மான், யா ரஹீம், யா சமத், யா கஃபார், யா தௌவா, அல்லாஹ்வின் அழகான பெயர்கள் பண்புகளை சொல்லி அல்லாஹ்வுடன் அழைத்து பிரார்த்தனை செய்வது, அல்லது நாம் செய்த அவனுடைய முகத்திற்காக செய்த நல்ல இஹ்லாசான அமல்களை அல்லாஹ்வுடன் சொல்லி அதன் மூலமாக அல்லாஹ்வுடன் உதவி தேடுவது, இதுதான் வசீலா. இந்த வசீலாவுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கும். ஆனால் இன்று மனிதர்கள் எத்தனையோ பேர் சிறுக்கிலும் குஃப்ரிலும் விழுந்திருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று இருக்கின்ற நல்லோர்களை அவர்கள் இறந்து விட்டவர்களாக இருந்தோம், அவர்கள் கேட்க மாட்டார்கள், அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லா தொடர்பும் அறிவட்டு விட்டது என்று இருந்தும் கூட அவர்கள் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்று நம்பி அவர்களிடமே பிரார்த்தனை செய்வதை வசீலா என்று நினைக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வை நெருங்குவதற்குத்தான் நாங்கள் இதை செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாதவரிடம் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய கஷ்டங்களை முறையிடுகிறார்கள். உண்மையிலேயே இந்த மூன்று பேர், குகைக்குள் சிக்கிக்கொண்ட இந்த மூன்று பேர், இவர்களுடைய தேவை என்பது இவர்கள் இந்த பூமியிலே குகையிலிருந்து வெளியே வருவது. உண்மையிலேயே இது ஒரு விதத்தில் எப்படிப்பட்ட நிலை என்றால், ஒரு மனிதன் கபருக்குள் அடங்கி இருப்பதை போல. ஒரு மனிதன் குழி தோண்டி அவனை உயிரோடு புதைத்து விட்டால், அவனுக்கு மேலே மண்ணை அள்ளி போட்டு மூடிவிட்டால் அவனுடைய நிலை என்ன ஆகும்? இன்னும் அதாவது மண்ணு, ஆனால் இங்கே ஒரு பெரிய பாறை, இந்த பாறையை நகர்த்த முடியாது. மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து அதை தள்ளலாம் என்று நினைத்தாலும் நகர்த்த முடியாது. அப்படி என்றால் கபருக்குள் மண் போட்டு மூடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அதை தோண்டியாவது, அது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை அகற்றுவதற்கு முயற்சியாக செய்யலாம், ஆனால் அது கூட செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இந்த மனிதன் இந்த மூன்று பேரும் குகைக்குள் ஒரு பெரிய பாறைக்கு மத்தியில் மாட்டி இருக்கிறார்கள். உண்மையில் இவர்களுடைய நிலைமையை விட மோசமான நிலைமை வேறு எதுவும் இருக்க முடியாது. உயிரோடைய புதைக்கப்படுகிற நிலை இது, உயிரோடைய இருட்டுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிற நிலை. அவர்களுக்கு எந்த வெளிச்சமும் இல்லை. எப்படி ஒரு கபரிலே ஒருவருக்கு எந்த வெளிச்சமும் இல்லாமல் இருப்பார், அது போலதான் அது. ஆனாலும் அவர்கள் அந்த நேரத்தில் நல்லடியார்களை, இந்த அவுளியாக்களை, அவர்களை அழைக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம், அவர்களுடைய உதவி கிடைக்கும், அவர்கள் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி விடுவார்கள், அவர்கள் நினைத்தால் எங்கிருந்தால் நம்முடைய பிரார்த்தனை கேட்டு உடனே இந்த பாறை நடத்தி விடுவார்கள். அவை அல்லாவிடம் கேட்பதற்கு பதிலாக அந்த அவுளியாக்களிடம் கேட்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருந்தது இந்த தௌஹீத், அவர்களுக்கு தௌஹீத் தெரிந்திருந்தது. அவர்கள் அல்லாவிடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும், அல்லாவிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனை தவிர்த்து வேறு எவரிடம் பிரார்த்தனை செய்வது அது ஷிர், அல்லாவுக்கு இணை வைப்பது, அல்லாவின் கோபத்தை அதை கொண்டு வரும் என்ற அறிவு இந்த மூன்று பேருக்கு இருந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அகீதாவிலே சுத்தமானவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியம், இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் சாதாரண மனிதர்களாக, சில நேரத்தில் அவர்களில் ஒருவர் ஜினாவுக்கு விபச்சாரம் செய்வதற்கு நெருங்கியவராக இருந்தார், அதை செய்வதற்கு நெருங்கி விட்டார், ஆனால் அந்த அளவுக்கு மனையீச்சையும் உடலீச்சையும் கொண்டு அவர் ஜினாவுக்கு நெருங்கக்கூடியவராக ஒரு சாதாரண மனிதர்கள் ஒருவராக இருந்தும் கூட அவர்கள் அகீதா சுத்தமாக இருந்திருக்கிறது, தௌஹீத் சுத்தமாக இருந்திருக்கிறது,
சிறுக்கை விட்டு விலகி இருந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் செய்த அமல்களிலேயே ஜினாவுக்கு நெருங்கிய பிறகும் அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த ஜினாவை, அந்த விபச்சார பாவத்தை, வெறுக்கத்தக்க அந்த பாவத்தை விட்டு தான் விலகிக் கொண்ட அல்லாஹ்வுக்காகத்தான் என்பதை சொல்லி அவர் பிரார்த்தனை செய்வார். ஆக அகீதாவுடைய சுத்தம், நம்முடைய கொள்கை தௌஹீதுடைய சுத்தம், உள்ளத்தில் அல்லாஹோடு உள்ள உறவு என்பது எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவிற்கு அந்த மூன்று பேருக்கும் இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் இந்த அவுலியாக்களை கூப்பிடலாமா, அந்த அவுலியாக்களை கூப்பிடலாமா என்று நினைக்கவில்லை. அங்க இருக்கிற மூன்று பேர்ல ஒருத்தர் அஜ்மீர்ல இருக்க அடங்கியிருக்கிற கூப்பிடலாமா, நாகூர்ல அடங்கியிருக்கிற கூப்பிடலாமா என்று நினைக்கவில்லை. அவர்கள் மூன்று பேருமே முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் தான். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய பனி இஸ்ராயலின் மக்களை சேர்ந்தவர்கள் தான். இந்த மூன்று பேரும் அவர்களுடைய காலத்து நல்லடியார்கள், அவர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் முன் மிம்மன் கால கபலுக்கும் என்று சொல்ல சொல்றார்கள். மிம்மன் கால கபலுக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களே உள்ளவர்கள். அப்படி என்றால் அந்த சமுதாயங்கள் நபிமார்கள் இருந்திருக்கிறார்கள். நபிமார்களை விட சிறந்த அவுலியாவும் அல்லாஹ் இருக்கிறார்களா? இல்லை. மனிதர்களின் நபிமார்களை விட சிறந்த வலியுள்ளாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி இறங்கியது. அப்படி என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான நபிமார்கள் அழைத்து பிரார்த்தனை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அந்த உதவி அவர்கள் அப்படி தேடவில்லை. வசீலா தேடுவதற்கு இந்த நேரத்தில் அவர்கள் மிகச்சிறந்த இந்த வாயினை பயன்படுத்தி இருக்க முடியும். இதுதான் இப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் தௌஹீத் இருந்தது, அவருடைய அகீதா சுத்தமாக இருந்தது, அவர்களுக்கு அல்லாஹ் யார் என்று தெரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையில எந்த சந்தேகம் இல்லை. ஏன் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு பாறை, இந்த பாறையை இதையும் படைத்தவன், இந்த குகையையும் படைத்தவன், நம்மை படைத்தவன், வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன், அவன் நினைத்தால் இந்த பாறை அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் தான் இதை வைத்து அடைத்து விட்டான், நமக்கு சோதிக்கிறான். அவனிடம் திரும்பி உதவி கேட்டால் தவிர இந்த பாவை இந்த பாறை நகராது, நமக்கு பாவை கிடைக்காது என்று அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அது இந்த பாறை நகர்ந்து பாவை கிடைக்க வேண்டும் என்றால் இவர்கள் அல்லாவின் பாவையிலே அல்லாவிடம் திரும்புகிறார்கள். அதுதான் துஆ, அதுதான் இங்கே செய்யக்கூடிய தெரியக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அப்படி என்றால் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பேரும் செய்த அந்த நல்ல அமல்கள் என்ன, அவர்கள் செய்த துஆ என்ன? இந்த ஹதீஸ்ல ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? மூன்று துஆக்கள் தான் இந்த ஹதீஸுடைய செய்தி. இந்த மூன்று துஆவும், துஆ என்றால் அல்லாவிடம் பேசுவது இல்லையா, அல்லாஹ்விடம் அவர்கள் பேசுகிறார்கள். முதலில் மூன்று பேர் ஒருவருக்கொருவர் என்ன பேசினார்கள், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உபதேசம் செய்து கொண்டார்கள். அதாவது அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் அல்லாஹ்வுக்காக செய்த நல்ல அமலை கொண்டு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யும். இதுதான் அவர்களுக்கு செய்த உபதேசம். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் சோதனைகள் சிரமங்கள் வரும்போது உபதேசத்தில் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். நல்லோர்களும் உபதேசம் கேட்க வேண்டும், வாய்ப்பு உள்ளவர்களும் உபதேசம் கேட்க வேண்டும், நல்ல அறிவுரை நமக்கு தேவைப்பட வேண்டும். அதில் மிக சிறந்தது அல்லாஹ்விடம் திரும்புவதுதான். ஒருவருடைய சோதனையிலிருந்து அவன் வெளியேறுவதற்கான சிறந்த உபதேசம் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது, அவனுக்கு இஹ்லாசார மன தூய்மையாக நம்முடைய அமல்களை செய்வது, இதுதான் ஒருத்தருடைய சோதனையிலிருந்து அவன் வெளியேறுவதற்கு அவனுக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய மிகச்சிறந்த உபதேசம். அதைத்தான் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு அவர்கள் மூன்று பேரும் துஆ செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அவர்கள் இப்போது துஆ செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஃபகால அஹதுஹும், அந்த மூன்று பேரில் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹும்ம அல்லாஹ்வே, யா அல்லாஹ், இன்னி காலலி அபவானி ஷைகானி கதீரானி, அல்லாஹ்வே எனக்கு வயது முதிர்ந்த பெரியவர்களாகி மிகவும் வயது முதிர்ந்தவர்களான தாய் தந்தை இருந்தார்கள், நான் அவர்களுக்காக ஆடு மேய்த்து பால் கறந்து வருவேன், நான் ஆடு மேய்த்து உழைத்து சம்பாதிப்பேன், பால் கறந்து வருவேன், சும்மா அஜீஉ ஃபஅஹ்லபு, அதற்கு பிறகு நான் அந்த என்னுடைய வயது முதிர்ந்த முடியாமல் வயதாகி இருக்கின்ற வயோதிகையினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நான் அவர்களுக்கு பாலை கொடுத்து பருக வைப்பேன். என்றால் நான் பாலை கறந்து கொண்டு வந்து அவர்களுக்கு பால் குடிக்க வைத்து நான் அவர்களிடம் போய் என்னுடைய ஆடுகளை மேய்க்கின்ற அந்த வேலையை முடித்து விட்டு கடைசியாக முதல் அவர்களிடம் போய் பாலை கறந்து போய் கொடுத்து அவர்களை குடிக்க வைப்பேன். அதற்கு பிறகுதான் நான் என்னுடைய குழந்தைக்கும் பால் கொடுப்பேன், என்னுடைய குடும்பத்தாருக்கு அந்த பாலை கொடுப்பேன், என்னுடைய மனைவிக்கும் அப்புறம்தான் பால் கொடுப்பேன்.
அதாவது அவர் என்ன சொல்லுகிறார், அல்லாஹ்வே எனக்கு மிகவும் வயதான முடியாமல் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் அவர்களுக்கு பால் கொடுக்கிறதுல, நான் ஆட்டு பாலை கறந்து போய் கொடுத்து அவங்களை பராமரிப்பதில், அவர்களுக்கு உணவூட்டுவதிலே, பாலை ஊட்டுவதிலே முதல் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய குழந்தைகளுக்கு கூட நான் அவர்களுக்கு கொடுத்தவர்கள்தான் கொடுப்பேன். என்னுடைய குடும்பத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி, அந்த பாலை நான் முதல் அவர்களுக்கு கொடுத்தவர்கள்தான் கொடுப்பேன். என்னை நம்பி என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மனைவிக்கு கூட நான், என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பாலை ஊட்டிய புகட்டிய பிறகு, அவர்களை குடிக்க வைத்த பிறகுதான் நான் பாலை புகட்டுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஒரு இரவு தாமதமாகிவிட்டது, அவர் வந்து அவர் திரும்ப வீட்டிற்கு வருவது தாமதமாகிவிட்டது. அவர்கள் ரெண்டு பேருமே நான் வந்த நேரத்தில் தூங்கிவிட்டார்கள். நான் பாலை எடுத்துக் கொண்டு வருவதற்குள் தாமதமாகி பிறகு அவர்கள் இரண்டு பேரும் தூங்கிவிட்டார். பாலை அவர் என்ன சொல்லுகிறார், நான் அந்த பாலை அவர்களுக்கு இது கொடுக்காமல் அதை நான் குடிக்கவோ, என்னுடைய குழந்தை கொடுப்பதையும் நான் வெறுப்பேன், அது நான் செய்யக்கூடாது. நான் என்ன செய்தேன் என்றால், என்னுடைய குழந்தைக்கு கூட அதை நான் கொடுக்க விரும்பவில்லை, இதற்காக என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாலை கையிலே வைத்துக் கொண்டு, பாத்திரத்தை கையிலே வைத்துக் கொண்டு, அவர்கள் எப்பொழுது விழிப்பார்கள் என்று நான் காத்துக்கொண்டு அவர்கள் காலடியிலே உட்கார்ந்து விட்டேன். அவர்கள் எப்போதாவது கண் விழிக்கிறார்களா என்று அந்த இரவு முழுக்க நான் காத்துக் கொண்டிருந்தேன். பாலை வைத்துக் கொண்டு அவர் காலடியிலே உட்கார்ந்து கொண்டு, அந்த தன்னுடைய தாயும் தந்தை வயதானவர்கள் எப்பொழுதாவது கண் விழித்து விட்டால் அவர்களுக்கு உடனே பாலை குடித்து குடிக்க வைத்து பிறகு தூங்க வைக்கலாம் என்பதற்காக நான் காத்துக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தை அழுதாலும் அவர்களுக்கு நான் பாலை கொடுக்க இருப்பதை நான் வெறுத்து விட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை, அவர்கள் கொடுக்க கூடாது, முதலில் என்னுடைய இந்த தாய் தந்தைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் தூங்கிக் கொண்டே இருந்ததன் காரணமாக அதை கொடுக்க முடியாமல் நான் காத்துக்கொண்டே இருந்து, இதே நிலைமையில என்ன ஆகிவிட்டது, பஜ்ரு நேரம் வந்துவிட்டது, இரவு போய்விட்டது. பாலை வைத்துக் கொண்டே காத்துக் கொண்டிருந்து, குழந்தையும் அழுது கொண்டிருந்து, அதற்கும் கொடுக்காமல், இதே நிலையில் பஜ்ரு வந்துவிட்டது. பிறகுதான் அவர்கள் கண் விழித்தார்கள், பிறகுதான் அவர்களுக்கு பால் கொடுக்க முடிந்தது. இதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து தாலிக பித்திகா வஜ்ஹிக், அல்லாஹ்வே நீ நன்கு அறிந்தவன், உனக்கு தெரியவில்லையா, நான் உண்மையிலேயே இந்த நல்ல அமலை, இந்த காரியத்தை உன்னுடைய முகத்திற்காகத்தான் செய்தேன் என்பதை உனக்கு தெரியுமே என்னுடைய ரப்பே, அல்லாஹ்வே அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அடியாராக அவர் சொல்லுகிறார், ஆகவே உனக்கு தெரியுமே அல்லாஹ், நான் இதை செய்து உன்னுடைய திருப்திக்காக, உன்னுடைய முகத்திற்காக தான் இதை நான் செய்தேன் இந்த நல்ல அமல அப்படிங்கும் போது, அவர் எங்களுடைய இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை வெளியாக்கு, இந்த பாறையை நகர்த்து, நாங்கள் இந்த பாறை நகர்த்துவதன் மூலமாக இந்த வானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவள் பாறை நகர்ந்தால் வானம் தெரிந்தால் அப்படி என்றால் அந்த இடைவெளி வந்துவிட்டது, பாறை நகர்ந்திருக்கிறது என்பது உறுதியாகிவிடும் என்பதற்காக அவர் சொல்றார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உண்மையிலே அவர்களுக்காக அந்த பாறை இடைவெளியை ஏற்படுத்தியது. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா அந்த மனிதருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். உண்மையிலே முதலாவது அவர் அல்லாஹ்வுக்காக, அவருடைய முகத்திற்காகத்தான் இந்த நல்ல மழை செய்திருக்கிறார். அது என்ன, தன்னுடைய வயதான தாய் தந்தையை காப்பாற்றுவதும் அவர்களுக்கு பால் கொடுக்கிற ஒரு சின்ன அமலாக அது தெரியும். பால் கொடுப்பதிலே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை அவர் வைத்துக் கொண்டார் என்றால், தன்னுடைய குழந்தை அழுதால் கூட அந்த குழந்தைக்கு அடுத்துதான், ஆனா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு தான் முதலாவது என்று நினைத்தார் என்றால், அவர் எந்த அளவுக்கு தன் தாய் தந்தைக்கு நன்மை செய்வதிலே, உபகாரம் செய்வதிலே, பணிவிடை செய்வதில் கவனமாக இருந்திருப்பார் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு அப்படி என்றால் அவருடைய அமல்களிலே மகத்தான ஒன்றாக இருக்கிறது. அந்த அமல்களிலே அவர் ஒரு இரவு தாமதமாக இருந்து பிறகு அந்த பாலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து காத்திருந்து கடைசியில் பஜ்ரு நேரம் வந்து தன்னுடைய தாய் தந்தை விழித்த பிறகு அப்புறம்தான் இவர் கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் எவ்வளவு மன தூய்மையோடு தன்னுடைய தாய் தந்தையை பராமரித்து கவனம் செலுத்தியிருப்பார். சகோதரர்கள், இன்று நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்கிற பணிவிடைகள் நம்மிடம் எவ்வளவு அலட்சியம் இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். அவர்களை உதாசீனப்படுத்துவது, அவருடைய மன புண்படிபடி நடக்கிறது,
அவர்களை கடைசியில வைத்து முன்ன நம்முடைய மற்ற உறவுகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய தோழர், நம்முடைய நட்பு வட்டங்கள், அவர்களை கவனிப்பதிலும் அவர்களுக்காக கவலைப்படுவதிலும் அவர்களுக்கு உபகாரம் செய்வதில் இல்லை, அவர்களை எல்லாம் முதலிடத்தில் வைத்து விட்டு தாய் தந்தையை கடைசியில வைப்பது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்றால் எனக்கு ஃப்ரெண்ட் என்றால் அவன் எனக்கு உயிர் போல என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ வாலிபர்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக என்னென்னமோ தியாகம் செய்வார்கள், ஆனால் தன்னுடைய தாய் தந்தை பெற்றெடுத்திருக்கிறது என்ன தியாகம் செய்கிறார்கள்? அப்படி என்றால் இன்று பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்கள் நம்முடைய தோழமையிலேயே முதலிடத்தில் இருக்க வேண்டியவர்கள். நாம் உணவு புகட்டுவதிலே நம்முடைய பெற்றெடுத்த குழந்தைக்கு உணவு புகட்டுவதை விட முதல் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு, நாம் பெற்றெடுத்த குழந்தைக்கு உணவு புகட்டுவதை விட நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு உணவு புகட்டுவது அது எவ்வளவு மிக முக்கியமான நல்ல அமல். அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணையும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மனிதனுக்கு இந்த ஒரு அமலுக்காக அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதான் இங்கு செய்தி. அவர் உண்மையிலே அதை அல்லாஹ்வுக்காக செய்திருக்கிறார். மக்கள் பாராட்ட வேண்டும், பேச வேண்டும், அல்ல புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்ல மக்களிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்ல தாய் தந்தையிடம் ஏதாவது ஒரு அனுகூலம், ஒரு பலனையை எடுக்க வேண்டும், பலனை அனுபவிக்க வேண்டும், அவருடைய சொத்து நமக்கு சரியாக கிடைத்து விட வேண்டும். இப்படி எல்லாம் நடந்தால்தான் அந்த தந்தையிடம் வந்து சரியாக சொத்து கிடைச்சிடும், இல்ல இது இந்த வேலையாகும், இல்ல இந்த பணத்தை அப்போது வாங்க முடியும், அல்லது இந்த வியாபாரம் செய்வதற்கு அப்பா அப்பதான் பணம் கொடு, அப்பா அப்பதான் பணம் கொடுப்பாரு, இல்லைனா அப்படி எல்லாம் நடித்து அதற்காகத்தான் இதை செய்கிறேன் என்று ஒருவன் நினைத்தா அவன் இஹ்லாஸ் உள்ளவன் அல்ல. அல்லாஹ்வுக்காக அவன் செய்யவில்லை, அவன் நடிக்கிறான், ஆனா அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. என்னை படைத்த ரப்பு என்னை என் தாய் தந்தை வழியாக படைத்திருக்கிறான், அவன் தாயின் வழியாகத்தான் நான் பால் குடித்திருக்கிறேன், இதை நினைக்க வேண்டும். அந்த தாயின் ரத்தத்தின் மூலமாக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த தாயின் வயிற்றிலிருந்து தான் நான் வெளியே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் யாரையும் விட நான் முதலில் யார் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தேனோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே, அவர்களை நான் கவனிப்பதிலே, யாரையும் விட அவர்களைத்தான் நான் முதலில் வைத்திருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்க வேண்டும். இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இதில் கவனிக்க வேண்டியது இந்த தாயின் தந்தை வயது முதிர்ந்தவர்கள். இன்று வயது முதிர்ந்தவர்கள் என்றாலே அவர்கள் ஒரு தொல்லை என்று நினைக்கின்றவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களால் நிறைய தொல்லைகள் இருக்கிறது. அவர்கள் எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுகிறார்கள், நமக்கு அட்வைஸ் என்கிற பேர் எதையாவது சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வீட்டிலே பிரச்சனையை கொண்டு வருகிறது என்பதன் காரணமாக அவர்களை வெறுக்கின்றவர்கள் எத்தனை பேர். அவர்களை தொல்லை என்று நினைத்தது வேறு. நினைத்து பாருங்கள், இங்கு ஒரு மனிதன் தன்னுடைய தான் கறந்து கொண்டு வந்த ஆட்டுப்பாலை கொடுப்பதற்கு தனக்கு சிரமம் இருந்தும், தன்னுடைய குழந்தை அழுது கொண்டிருந்தும், அவர்களை குடிக்க வைத்து பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்பதற்காக அவருக்கு வரக்கூடிய அந்த சிரமத்தை அவர் இரவு முழுக்க விழித்து விழித்திருக்கிறார். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வயதானவர்கள், இவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே இன்னொரு செய்தி, இவர் ஆடு மேய்த்து கொண்டு அலைந்து திரிந்து பாலை கறந்து கொண்டு வந்தார். இவர் எவ்வளவு அசதியிலும் சோர்விலும் இருந்திருப்பார். அந்த அசதியிலும் சோர்விலும் இருக்கின்ற ஒரு மனிதன் அவன் தூங்குவதற்கு காத்துக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் குழந்தை அழுது கொண்டிருந்த இந்த குழந்தையுடைய தொல்லையை கொடுக்க முடியும் என்று முதல்ல குழந்தைக்கு பாலை கொடுத்து விட்டு அவன் தூங்கி போயிடுவான். இவர் எழுந்த பிறகு எப்ப எழுதுகிறார்கள், அப்ப குடிக்கட்டும் என்று நினைப்பாரா இல்லையா? ஆனால் இங்கே ஆச்சரியம் பாருங்க, இந்த மனிதன் சாதாரண மனிதன், அவனுக்கு எந்த அளவுக்கு தாய் தந்தையை உபகாரம் செய்ய வேண்டும் என்பதிலே அல்லாஹ்வின் திருப்திக்காக அவன் செய்தான் என்றால், அந்த தாய் தந்தை தூங்கிக் கொண்டிருந்தும் கூட அவர்கள் எப்போது விழிப்பார்கள், அவர்களுக்கு பசிக்குமே, இந்த பாலை அவர்கள் கொடுக்க வேண்டுமே, அவர்கள் எப்போது வேண்டாம் இடையிலே பசியிலே விழிக்கலாம். ஒரு மனிதனுக்கு தூக்கம் கேட்கறதுக்கு பசி ஒரு காரணம் இல்லையா? சில நேரத்தில் தூக்கம் போய்விடும், பசிக்கிறது, ஆகவே தூக்கம் போய்விடுகிறது. ஆகவே தன்னுடைய தாயும் தந்தையும் பசியிலே எப்போது விழிக்கலாம், விழித்த உடனே காலடியில் உட்கார்ந்திருக்கிற இந்த மனிதன் பாலை குடி கொடுத்து குடிக்க வைத்து பிறகுதான் இவன் தன் குழந்தைக்கும், பிறகுதான் இவனுக்கு, இவன் மனைவிக்கு, இவன் குடும்பத்திற்கு, அப்புறம்தான் இவன் தூங்க போவான் என்றால் இவன் எவ்வளவு இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக இந்த கஷ்டத்தை பொறுத்துக் கொண்டிருப்பான். ஆகவேதான் இந்த அளவுக்கெல்லாம் இன்று நாம் யாரும் கஷ்டப்படுகிறவர்கள் அல்ல. இதை நினைத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இரவெல்லாம் காத்துக்கொண்டு தன் தாய் தந்தைக்கு பாலையை ஊட்டு புகட்டுவதற்காக குடிக்க வைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறத யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடம் அல்லாவுக்கு அல்லாவிடம் அவர்களுக்கு கிடைக்கிற கூலி சாதாரணமானது அல்ல. அல்லாவுடைய அடியார்களே, இன்று இந்த தாய் தந்தை கஷ்டத்திலே உடல் சுகமீனம், அவர்களுக்கு உடம்பு மோசமாக இருந்து அவர்கள் ரொம்ப சீக்காளியாக படுத்திருக்கிற நிலையிலே, அல்லது ஹாஸ்பிட்டலிலே கடக்கிற நிலையிலே, அந்த நேரத்தில் அவர்களை கவனிப்பதற்கு கூட ஒருவர் இருந்தாக வேண்டிய ஒரு நிலை வரும் பொழுது அவர்கள் எந்த நேரத்தில் விழிப்பார்கள், எந்த நேரத்தில் அவர்கள்
தூங்குவார்கள் என்பதே தெரியாத அளவுக்கு இருக்கும் பொழுது அவளை கவனிப்பதற்காக ஒரு மகன் அல்லது ஒரு மகள் தங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களை பாதுகாப்பது உபகாரம் செய்வதை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் கிடைக்கிற வெகுமதி சன்மானம் சாதாரணமானதல்ல. உண்மையிலே அவர்களை பார்த்து அவர்களை போன்று நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் நன்மை செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இது ஒரு வழியாக ஆகிக்கொள்ள வேண்டுமே, அது எவ்வளவு பெரிய ரஹ்மா என்று நினைக்கிறவருக்கு நாம் அங்கு தயாராக வேண்டும். ஆக இந்த மனிதர் இந்த காரியத்தை செய்ததை அல்லாஹ்விடம், அல்லாஹ் உனக்கு தெரியும், இதை நான் உன்னுடைய திருப்திக்காக உன் முகத்திற்காகத்தானே செய்தேன் என்று சொல்லி, ஆகவே இந்த வானத்தை பார்ப்பதற்கு பாறையை நகர்த்து என்று இடைவெளியை ஏற்படுத்தி என்று கேட்கிறார். உண்மையிலே பாறை நகர்த்தப்படுகிறது, நகர்த்துகிறவன் அல்லாஹ். ஆகவே ஒரு பாறை தானாக நகர்த்தப்படுகிறது அப்படி என்றால் எந்த பாறை அல்லாஹ் அதை இறக்கி உருட்டி வந்து கீழே இவர்களுக்கு இவருடைய வாசலிலே வாயை மூட வைத்தானோ அதே அல்லாஹ் இவருடைய துஆ ஏற்கப்படுகிற அற்புதத்தை அந்த இடத்திலே பார்க்கிறார்கள். அப்படி என்றால் என்ன, துஆ ஏற்கப்படும் போது அல்லாஹ் அந்த துஆவை செவியுற்று விட்டான், இவருக்கு பதிலளிக்கிறான். ஆகவே துஆ ஏற்கப்படுகிற அந்த அற்புதங்களை வாழ்க்கையில் நடந்துவிடும். நினைத்து பாருங்கள், அல்லாஹு தஆலா ஒரு பாறைக்குள் இருக்கின்ற ஒரு மனிதர் ஒருவரோ ரெண்டு பேரோ மூன்று பேரோ அவர்கள் பாறையிலிருந்து குகைக்குள் இருந்து வெளியே வருகிறதற்கு மட்டுமல்ல, மீனின் வயிற்றில் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மீன் கரைக்கு வந்து அவர்களை வெளியே துப்புவதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையால் தான் நடந்தது. எந்த மீன் அவர்களை விழுங்கியதோ அதே மீன் அவர்களை அப்படியே கொண்டு வந்து கரையிலே கக்கி விட்டு போகிறது. இது எப்படி நடக்கிறது? ஏனென்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துஆ வலிமை அல்லாஹோடு நமக்கு இருக்கிற உறவின் வலிமை அது. எவன் ஒருத்தன் அல்லாஹ்வே ரப் என்று நினைக்கிறானோ அவன் எப்போதுமே அல்லாஹ்வை மட்டும்தான் திரும்புவான். எந்த அடியாளிடம் எந்த படைப்பிடம் திரும்பி எந்த படைப்பெண்ணில் தவக்கு வைக்க மாட்டான். என்னுடைய ரப்பிடம் நான் தவக்கு வைக்கிறேன், அவன் தான் என்னுடைய கஷ்டத்தை நீக்குகிறவன். ஆகவேதான் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய துஆ ஏற்கப்படுகிறது, விக்ரி ஏற்கப்படுகிறது, அல்லாஹ் அவனை வெளியே கொண்டு வருகிறான். இந்த மனிதருக்கு கண் முன்னாடி இவர்கள் மூன்று பேர் பார்க்கிறார்கள், ஒருவர் துவா செய்து முடிக்கிறார், துவா ஏற்கப்படுகிறது. உடனே இவர்கள் இஹ்லாஸாக இவர் செய்த துவா ஏற்கப்பட்டதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் அந்த பாறையை கொஞ்சம் நகர்த்துகிறான், வானம் தெரிகிறது. வானம் இதற்கு வரைக்கும் இதற்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது, இருட்டிலே இருந்தவர்கள் இப்பொழுது வானத்தை பார்க்கிறார்கள். ஆனாலும் அந்த ஒரு கொஞ்சம் நகர்ந்ததிலே இவர்கள் வெளியேற முடியாது. இதற்கு பிறகு இன்னும் இரண்டு பேருடைய துவாக்கள் அல்லாஹ்வுடையவர்கள் கேட்டு அதுவும் ஏற்கப்பட வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வு தஆலா முழுக்க அவர்கள் வெளியேறுவதற்கான வாசலை திறந்து விடுகிறார். அல்லாஹ்வு தஆலா ஆகவே இந்த துஆ ஏற்கப்படுவதை அருமையை அதோடைய நன்மையை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் இதில் அறிந்து கொண்டோமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயின். குகைக்குள் சிக்கிய மூன்று பேரில் இரண்டாவது நபருடைய துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். وقال الاخر இன்னொரு மனிதர் செய்கிறார், اللهم ان كنت تعلم اني كنت احب امراه من بنات عمي. அல்லாஹ்வே உனக்கு நன்கு தெரியும், என்னுடைய இரட்சகனே, என்னுடைய தந்தையுடைய சகோதரரின் ஒரு மகளை நான் மிகவும் நேசித்தேன். எந்த பெண்ணை விட என்னுடைய அந்த பெண்ணை என் தந்தையின் சகோதரருடைய பெரியப்பா அல்ல சித்தப்பா அவருடைய என்னுடைய அங்கிள் என்னுடைய மாமாவுடைய மகளை நான் மிகவும் நேசித்தேன். எந்த ஒரு பெண்ணையும் நேசிப்பதை விட அந்த பெண் மீது நான் மோகம் கொண்டேன், அதிகமாக அவளை நேசித்தேன். அதாவது அந்த பெண்ணை நேசித்து இவர் அந்த பெண்ணோடு சேர்வதற்கு ஆசைப்படுகிறார். அவர் இப்படி கேட்பதை அந்த பெண் வெறுக்கிறார். அதாவது அவர் தகாத முறையில் அந்த பெண்ணோடு உறவு கொள்வதற்கு விரும்புகிறார். அந்த பெண் மறுத்துவிட்டார்.
ஆனா ஒரு கட்டத்துல வேறு அறிவிப்புகளை வரக்கூடிய செய்தி, அந்த பெண் மிகப்பெரிய பஞ்சத்திலே கஷ்டத்திலே சிக்கிய ஒரு நிலை வருகிறது. அந்த நிலையின் போது அந்த பெண் இந்த ஆணிடம் இவரிடம் உதவி கேட்டு வருகிறார். இந்த உதவியை கேட்டு அந்த பெண் வந்தபோது இவர் தன்னுடைய தேவையை ஏற்றுக்கொண்டார், அதற்கு இணங்கினால், அதற்கு உதவினால் தான் அந்த பெண்ணுக்கு உதவுவதாக சொல்லுகிறார். அந்த உதவி என்ன? 100 அல்லது 120 தீனார்கள், அதாவது தங்க காசுகளை இவர் கொடுக்கும் போது வருகிறார். கஷ்டத்தில் இருக்கிற அந்த பெண் இவருடைய காசை வாங்குவதற்காக, ஒரு கட்டத்தில் இவர் உதவியை பெறுவதற்காக இவர் கேட்கக்கூடிய நிபந்தனை, இவர் தகாத முறையில் அந்த பெண்ணோடு சேர்வதற்கு விபச்சாரம் செய்வதற்கு இவர் கேட்பதன் காரணமாக முதலில் மறுத்த பெண், ஏற்க மாட்டேன் என்று மறுத்த பெண், கடைசியிலே இந்த கஷ்டமான பஞ்ச நேரத்தில் அந்த ஆணிடமிருந்து, தன்னுடைய அந்த உறவுக்கார பையனிடமிருந்து அந்த பெண் 100 தீனார்களை 120 தீனார்களை பெறுவதற்காக அந்த பெண் இணங்கி விடுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு இந்த இருவரும் ஜினா செய்வதற்காக, உபச்சாரம் செய்வதற்காக நெருங்கிவிட்டார்கள். அந்த நெருங்கிவிட்ட ஒரு நேரத்தில் என்ன நடந்து விட்டது? இவர் தயாராகி அந்த பெண்ணிடம் சேர்வதற்கு இறங்கிவிட்ட அந்த கடைசியில் இவர் அந்த பெண்ணின் பக்கம் உறவு கொள்வதற்காக உட்கார்ந்த நேரத்தில் அந்த பெண் படுத்திருந்த நிலையில் அந்த பெண் சொன்னார், இத்தா இல்லா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், முத்திரையை உடைப்பதற்கு அதற்குரிய ஹக் உரிமை இல்லாமல் இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பெண் சொல்வது என்ன? ஹக் என்பது நிக்கா, நிக்கா செய்யாமல் இப்படி என்னிடம் நீ நடப்பது, இது அல்லாஹ் தடுத்தது, நீ அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக இருந்தால் இந்த காரியத்தை விட்டு விலகிவிடு, ஆகவே நீ நிக்கா செய்யாமல் இப்படி உறவு வைப்பதற்கு நினைப்பது ஹராம், ஆகவே அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்வதை விட்டு நீ விலகிவிடு, இத்தகில்லா, அல்லாஹ்வுக்கு பயந்துகள் என்ற ஒரு வார்த்தையை அந்த பெண் சொல்லுகிறார். இவர் உறவு கொள்வதற்கான அந்த கடைசி நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஹக்கு இல்லாமல், நிக்காக இல்லாமல், இந்த ஹராமான முறையில் உறவு கொள்வதற்காகத்தான் இறங்கிவிட்ட பாவத்தை நினைத்து உண்மை அல்லாஹ்வுக்கு பயந்தவர் என்ன செய்வார்? நான் அந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டேன், அந்த பெண்ணை விட்டு எழுந்து விட்டேன், அவளை அப்படியே விட்டு விட்டு நான் கிளம்பி விட்டேன். அதாவது இவர் 100 தீனார் 120 தீனார் தங்க காசுகளை கொடுத்து விட்டார், அதை திரும்பவும் வாங்கவில்லை, அந்த ஹராமான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக ஜினாவை விட்டு விலகி விட்டார். அல்லாஹ்விடம் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அந்த மனிதன், அல்லாஹ்வே நீ நன்கு அறிந்தவன், இதை நான் உன்னுடைய முகத்திற்காக, உன்னுடைய திருப்திக்காகத்தான் இந்த ஹராமை செய்யக்கூடாது என்பதற்காக நான் விலங்கினே விலகிவிட்டேன் என்பது உண்மையானால், நீ இதை நன்கு நீ அறிந்தவன் என்பதால் எங்களுடைய இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை நீ விளக்கு, எங்களை இந்த சிரமத்திலிருந்து நீக்கு, இந்த பாறையை அகற்று என்று கேட்கிறார். சொல்லுகிறார்கள், இப்பொழுது அந்த பாறை இன்னும் விலகியது, 2/3 பகுதியாக விலகியது. அதாவது முதலிலே ஒரு பகுதி அளவுக்கு விலகி இருந்தது, ஒருவருடைய துவா ஏற்கப்பட்டிருந்தது. இவருடைய 2வது துவா ஏற்கப்பட்டவுடனே இப்பொழுது 3/2 பங்குகள் அளவுக்கு அது விலகிவிட்டது. ஆனாலும் இன்னும் 1 பகுதி அளவுக்கு விலகினால் மட்டும்தான் இவர்கள் வெளியேற முடியும், இல்லைன்னா வெளியேற முடியாது. அவை 3வது ஒரு மனிதனுடைய துவா தேவைப்படுகிறது. இங்க விஷயம் என்ன? இந்த மனிதர் ஒரு ஹராமான காரியத்தை செய்வதற்கு திட்டமிட்டவர், அதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர், தன்னுடைய மாமாவுடைய, தன்னுடைய பெரிய தந்தையுடைய மகளிடம் உறவு வைத்து அதன் மூலம் இச்சியை தீர்த்துக் கொள்வதற்காக அவளை மிகவும் நேசித்தவர். ஆனால் நிக்காக செய்யவில்லை, நிக்காக இல்லாமல் ஹராமான முறையில் அவர் நெருங்குவதற்கு காத்துக் கொண்டிருந்தார். அதற்காக அந்த பெண்ணை கேட்டும் அந்த பெண் மறுத்து, பிறகு ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணுக்கு சிரமம் வந்த நேரத்தில், சிரமந்தான நேரத்திலே அதை பயன்படுத்தி காசை கொடுத்து தன்னுடைய இச்சைக்கு அந்த பெண்ணை மடிய வைக்க வேண்டும், பழிய வைக்க வேண்டும் திட்டமிட்டவர். ஆனால் இவ்வளவு தூரம் ஹராமான எண்ணத்தோடு ஒரு நெருங்கியவர் ஒரு கட்டத்தில் அந்த பெண் சொன்ன இத்தகுல்லா, அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துகள் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக, நிக்காக இல்லாமல் இந்த ஹராமான காரியத்தை நீ ஒரு காலம் செய்யக்கூடாது என்று சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து அவர் அந்த ஜினாவை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டார்.
இதுல இருந்து தெரிய வருகிறது, ஒரு அறமான எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்த பிறகு கூட அவன் ஒரு கட்டத்தில் அதை செய்வதற்காக இறங்கிய நேரத்தில் கூட அவன் கடைசிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் அதை விட்டு விட்டான் என்றால் அல்லாஹ் அவனை காப்பாற்றி விடுவான், அல்லாஹ் அவனுக்குரிய கூலியை கொடுப்பான் என்றால் உண்மையில் அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது முதலில் ஒருவன் முடிந்த வரைக்கும் ஹராமை பக்கம் போகக்கூடாது, அதுதான் உண்மையாக அச்சம். ஒருவன் அதில் அறியாமையின் காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு அவன் ஹராமை பக்கம் நெருங்கி விட்டான் என்றால் ஹராமை செய்வதற்கு முன்பு நிச்சயமாக அவன் எப்போதாவது உடனே அல்லாஹ்வுக்கு பயந்து விலகிவிடுவான், அதில் நிலைத்திருக்க கூடாது, அதை தொடர்ந்து செய்வதில் அவன் உறுதியாக இருந்து விடக்கூடாது, அதிலே சைத்தானுக்கு ஏமாந்து விடக்கூடாது. இதே போலத்தான் ஒருத்தர் தான் ஏதேனும் ஒரு நெருக்கடியின் சிக்கி கொண்ட நேரமாக வந்தாலும் அந்த பெண் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுக்கு பயந்து கொள் என்று சொல்லுகிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஹராமான காரியம் ஒன்று இருந்தால் பார்க்கிறவர்கள் நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், இது நீ செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அது எந்த ஹராமான காரியமாக இருந்தாலும் சரி, அப்படி ஒருவர் நமக்கு சொல்லும் போது அந்த உபதேசத்தை உண்மையாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் இஹ்லாஸ். அந்த நேரத்தை சொன்னவனை பார்த்து நீ என்ன எனக்கு சொல்றது, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, நீ பெரிய யோக்கியனா, இதெல்லாம் சொல்லாத என்று பேசுகிறவன் உண்மையில் இஹ்லாஸ் உள்ளவன் அல்ல. அவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அவனுக்கு அகம்பாவமும் தான் தோல்வித்தனமும் அல்லது தனக்கு செருக்கும் மமதையும் இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவன் நமக்கு யாரு சொன்னால் என்ன, நாம் செய்வது தவறு, இது ஹராம், இதை நாம் செய்கிறோம் என்றால் நமக்கு இந்த அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வழியில எச்சரிக்கை செய்திருக்கிறான், ஆகவே இந்த ஹராமை செய்யக்கூடாதுன்னு நினைக்க வேண்டும். இன்று எத்தனையோ பேர் மொபைலிலே ஹராமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வாலிபர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஹராமான உறவு வைத்திருப்பது, பெண்களிடம் அந்நிய ஆண்களிடம் அந்நிய பெண்களிடம் சேட் செய்து கொண்டிருப்பது, ஹராமான படங்களை பார்ப்பது, அசிங்கமான படங்களை பார்ப்பது, ஜினாவுக்கு எதெல்லாம் வழியாக இருக்கிறோம் அதன் வழியிலே போய்கொண்டிருக்க எத்தனையோ வாலிபர்கள் பசங்கள் இருக்கிறாங்க, பெண்களும் அந்தமான காரியங்களில் ஈடுபடுறாங்க. இதற்கு ஒரே காரணம் மொபைல், மொபைலின் வழியாக பல ஹராமான காரியங்கள், அது வெளிப்படையாக ஹராம் ஜினா வரைக்கும் போவதற்கு முன்பு அதற்கெல்லாம் தூண்டக்கூடிய பல காரணங்கள் இந்த மொபைல் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான் என்று நம்ப வேண்டும். உண்மையிலேயே இந்த மனிதர் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவருடைய கடைசி நேர ஜினாவை அவர் விட்டுவிட்டு வந்து விட்டார். ஏனென்றால் அந்த பெண் ஏற்றுக்கொண்டிருந்தும் யாருமே அறியாதவர்களாக இருந்தும் இவர்கள் தனிமையில் தான் இருக்கிறார்கள் என்று இருந்தும் இது யாருக்கு நீ தெரிய போகாது என்று ஒப்பந்தம் அந்த பெண்ணிடம் செய்து இவர் பணமும் அதற்கு கொடுத்து விடுகிறார். எப்படி என்றால் அந்த பெண் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு தனக்கு இணங்க வேண்டும் என்று அவர் பேசி வைத்துக் கொண்டிருக்கிறார். இது யாருக்கு நீ தெரிய போவதில்லை. ஆனால் அந்த பெண்ணுக்கு இருந்த கடைசி ஒரே வழி இவனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீ பயந்து நட என்று ஒரு வார்த்தை சொன்னதை கொண்டு இவரும் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த ஹராமான ஜினாவை பகாத காரியத்தை விட்டு வந்து விட்டார். இது அல்லாஹ்விடம் ஏற்கப்படுகிறது, இவர் அல்லாஹ்வுக்காகத்தான் இதை செய்தார். ஆகவேதான் உடனே அந்த பாறை விலகுகிறது. மூன்றாவதாக இறுதியாக ஒரு மனிதர் அவர் செய்கின்ற துவா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வியாபாரத்தில் நடந்த அவர் இஹ்லாஸாக வியாபாரத்தை அல்லாஹ்வுக்காக அமாயகத்தை பேணியதற்காக ஒரு நடந்துவார். அவருடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மிகச்சிறந்த அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவதாக மனிதர் அவர் அல்லாஹ்வுடைய துவா செய்கிறார். பாறை விலகிவிட்டது, இன்னும் கொஞ்சம் விலக வேண்டும். இவர் துவா செய்கிறார் பாருங்கள், அல்லாஹ்வுமே இன் குன்த தஅலமு அன்னி இஸ்தஹ்தர்து அஜீரன் பி ஃபரக்கி மின் துரத்தின் ஃபஆதியக்கு. அவர் சொல்கிறார், அல்லாஹ்வே உனக்கு நன்கு தெரியும், நீ அறிந்தவன், நான் எனக்கு வேலை செய்வதற்கு ஆள் வைத்தேன், அதிலே ஒருவருக்கு கூலியை கொடுத்தேன், அவர் கேழ்வரகு வியாபாரத்திலே இவர் அறுவடை செய்வதற்காக உழைத்தவர், அவருக்கு ஒரு ஃபரக் அளவுக்கு கூலி கொடுக்கப்படுவதாக இருந்தது. ஒரு ஃபரக் என்று சொன்னால் மூன்று சா, மூன்று சா என்ற ஒரு சா உடைய அளவு என்பது நான்கு முத்து, நான்கு முத்து என்றால் ஒரு முத்துடைய அளவு ரெண்டு கைகளையும் சேர்த்து ஒரு தானியத்தை அள்ளி போடுவது. தானியத்தை ரெண்டு கைகளை விரித்து ஒன்றாக சேர்த்து அள்ளி போட்டால் அது ஒரு முத்து. இந்த மாதிரி நான்கு இடம் அள்ளி போட்டால் ஒரு சா, இந்த மாதிரி மூன்று சா சேர்ந்தால் ஒரு ஃபரக். இதுதான் அளவு அவருக்கு தரப்பட வேண்டிய கூலியது. இவர் அவர் வேலை செய்ததற்காக பயிரிட்டு விவசாயம் செய்ததிலே அவர் இவருக்காக வேலை செய்ததிலே இவர் கூலியை கொடுக்கிறார். மற்றவர்கள் வாங்கிவிட்டார்கள், இவர் வாங்க வேண்டியவர் மறுத்துவிட்டு போய்விட்டார், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்.
அவருக்கு கொடுக்கப்படிய அந்த ஒரு பரக்கு மூன்று சா அளவுடைய கேழ்விறகு அப்படியே விழுந்து இருந்தது, அந்த விதை இருந்தது. இவர் மறுத்துவிட்டு போனதன் காரணமாக இவர் என்ன செய்தார் என்றால், அதை திரும்ப விளைச்சலுக்காக விதையாக்க போட்டார். நல்ல விளைச்சல் கிடைச்சது. இவருக்கு விளைச்சல் கிடைக்க கிடைக்க அதனுடைய நிலை என்ன ஆகிவிட்டது என்றால், இவர் பெரிய செல்வந்தராக ஆகிவிட்டார். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அந்த மூன்று சா அளவுக்கான கோதுமையை போட்டு அவர் விவசாயம் செய்ய, அதிலே கிடைக்கக்கூடியதன் மூலமாக இன்னும் விவசாயம் செய்ய, தொடர்ந்து இவருக்கு விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்க இவர் ஆடுகளை வாங்குகிறார், பண்ணை வைக்கிறார், ஒட்டகங்களை வாங்குகிறார். இன்னும் அவருக்கு அடிமைகள், வேலை செய்வதற்கு வேலைக்காரர் அதிகமாகிவிட்டார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, எல்லா செல்வம் வந்தவராக அவர் ஆகிவிட்டார். கடைசியில் ஒரு நேரம் வருகிறது, இவரிடம் அந்த கூலியை வாங்காமல் திரும்பி போய்விட்டார். இவருடைய வேலையாக அவர் வேறு ஒரு நேரத்தில் வந்தார். வந்து எனக்குள்ள கூலியை நீ கொடு என்று கேட்டார். இவர் சொன்னார், அப்படியா, இதோ அங்கு இருக்கிறவா மாடுகள் ஆடுகள் ஒட்டகங்கள் இது எல்லாம் உன்னுடையதுதான், நீ அதை எடுத்துக்கொண்டு போகலாம், இதுதான் உன்னுடைய கூலி என்று சொன்னார். உடனே அவர் கேட்டார், என்ன நீ சொல்லுகிறாய், என்னை கேலி செய்கிறாயா, பரிகாசம் செய்கிறாயா, என்ன நீ இப்படி சொல்ற. இவர் நினைத்தது என்ன, இவருக்குள்ள கூலி மூன்று சா ஒரு பரக்களவு கணக்கூலி. இவர் சொல்லுகிறார், இதோ அது எல்லாம் உன்னுடையதுதான், இந்த அவ்வளவு நிக்கிற ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் உன்னுடையதான், எடுத்துக்கொண்டு போகலாம் நீ என்று சொல்லுகிறார். நீ கேள்வியா செய்கிறாய் என்று அவர் கேட்க, இவர் சொல்கிறார், இல்லை, நீ விட்டு சென்ற அந்த கூலி இருக்குதே, அதை நான் திரும்ப விளைச்சலுக்கு முதலீடாக போட்டேன். அந்த முதலீடின் காரணமாக எனக்கு அல்லாஹ் நிறைய கருணை காட்டி விட்டான், மறக்க செய்து விட்டான். இது எல்லாம் உன்னுடைய அந்த கூலியிலிருந்து கிடைத்ததுதான், அவன் இது எல்லாம் உனக்குதான் சொந்தம், நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொன்னார். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். எதையும் அவர் விட்டு விடவில்லை. இவர் எதையெல்லாம் இவருடைய கூலியால் கிடைத்தது என்று சொன்னாரோ அது எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார். எல்லா ஒட்டகங்கள் மாடுகள் ஆடுகள் அத்தையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார். இதை அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் அவர் அப்படி செய்தார், எதையுமே விட்டு வைக்கவில்லை. நான் இதை உன்னுடைய முகத்திற்காக மட்டும்தான் செய்தேன், அவருடையதை நான் மறைக்கணும்னு அவர் சொல்ல. உங்க மனசை மறைக்க முடியுமா, தாராளமா மறைக்கலாம். உண்மையில அவரும் ஒன்று சொல்ல போறதில்லை, கூலியை கொடுத்து விட்டார் என்று நடை கட்டியிருப்பார். அவர் கிடைக்க வேண்டிய கூலியது கேள்விக்கும் அவ்வளவுதான், மூன்று சா அளவு கிடைத்தால் போதுமானது. ஆனால் இவர் யாரும் பார்க்காவிட்டால் உண்மை இவருக்கு தெரியும், அதை கொண்டுதான் இந்த வருமானம் கிடைத்தது, அதை அல்லாவுக்கு நன்கு தெரியும். ஆகவே இதை மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் நினைத்தார், இது என்ன கேலி செய்கிறானே இந்த மனிதன் என்று. இல்லை, நான் கேலி செய்வது உண்மையாக சொல்லுகிறேன், நீ கொடுத்து நீ விட்டு விட்டு போனாயே அதை கொண்டுதான் இதெல்லாம் சம்பாதித்தேன், ஆகவே உனக்குள்ளே தான், நீ எடுத்துக்கொண்டு போகலாம். நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா, இவருக்கு எப்படி இந்த மாதிரி மனம் வந்தது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா, நமக்கு ஏன் இந்த ஆச்சரியம் வருகிறதால், நம்முடைய அறியாமை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒருவனுக்கு இதை விட இன்னும் கூடுதலாக இந்த மனிதனுக்கு கொடுப்பார் என்று அவனுக்கு தெரியும், அந்த மனிதனுக்கு தெரியும். ஆனால் நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை என்று, இவ்வளவு சம்பாதித்ததெல்லாம் இப்படி கொடுக்கிறானே, இதெல்லாம் மனசே ஆறலையே என்று நாம் நினைப்போம். ஏனென்றால் நம்முடைய குறுகிய புத்தி என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று அவன் நினைத்ததை செய்து காட்ட முடியும். ஒரு மூன்று சா அளவுக்கான கேழ்வரகில் இருந்து மிகப்பெரிய செல்வத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அல்லாஹ்விடமிருந்து அந்த மனிதன் பார்த்திருக்கிறார். அதே அல்லாஹ்வுக்கு உண்மையான அமானத்தை பேணி நடந்தால் அல்லாஹ் திரும்ப இதை விட கூடுதலாக அவனுக்கு கொடுப்பான் என்று இந்த மனிதனுக்கு தெரியும். ஆனால் நாம் அதை மறந்து விடுவோம், ஆஹா வந்தான், ஆனா யாருக்கும் தெரியாது, நாம் இதையெல்லாம் இவனுடைய இந்த செல்வத்தைக்காக சம்பாதித்தவர்கள் யாருக்கு தெரிய போகிறது என்று மனிதன் மிக குறுகிய புத்தியோடு நினைப்பான். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாம் அந்த செல்வத்தை கொண்டு நீ சம்பாதித்தது, அல்லாஹ் அதை கொண்டு உனக்கு பறக்க செய்தான், அவை நீ இப்போது கொடுத்தால் இந்த மனிதனுக்கு தெரிந்திருந்தது, அல்லாஹ் எனக்கு திரும்ப கொடுப்பான். அவன் கொடுக்காவிட்டால் என் ரப்புக்காக இதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கும் என்று இந்த மனிதன் நினைக்கிறான். ஆகவே இதை அவர் செய்தார் என்பது அல்லாஹ்வுடைய சொல்லுகிறார், அல்லாஹ் இதை நான் உனக்காக செய்தேன். அவன் வியாபாரத்திலே உண்மையாக இருப்பது, உரியவர்களுக்குரிய வேலையாளர்களை கூலியை கொடுப்பதில் ஏமாற்றாமல் வஞ்சிக்காமல் இருப்பது, அவர்களிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, அவர்கள் கூலியை வாங்காமல் போனால் கூட எப்போது வந்து கேட்டாலும் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது, அதில் எந்த அளவுக்கு உண்மை என்றால், அந்த கூலியை முதலீடு செய்து நாம் ஏதாவது சம்பாதித்தால் அந்த முதலீட்டிலே வரக்கூடிய லாபம் கூட அந்த உரியவனுக்கு உரியது. அப்படி பார்த்தால் உழைப்புக்குரிய தன்னுடைய பங்கை கூட இவர் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இது அதை கூட எடுக்கவில்லை. இவர் என்ன செய்கிறார், உழைத்திருக்கிறார் இல்லையா, அந்த உழைப்பதற்கு ஒரு பங்கு இவர் எடுக்கலாம் இல்லையா. இவர் எந்த அளவுக்கு அமானியத்தை பேணினார் என்றால், சுபஹானல்லாஹ், இதெல்லாம் ஆச்சரியமான மனிதர்கள். இவர் சொல்லுகிறார், எல்லாம் உன்னுடையதான் எடுத்துக்கொண்டு போகலாம், இவருக்குன்னு ஒரு பங்கு கூட கேட்கவில்லை.
நான் இருந்த வரைக்கும் அனுபவித்துட்டேன், எனக்கு கிடைச்ச வரைக்கும் அனுபவித்துட்டேன், நீ இதெல்லாம் மற்றவர்கள் உன்னுடைய தான், நீ எடுத்துக் கொண்டு போகலாம் என்கிறார். ஆகவேதான் இந்த உலகத்துல நல்லோடு கூட இந்த வா மிகச்சி விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் உண்மையாக அல்லாஹ்வுக்கான இந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்களை விட வலிமையான துவாவை ஏற்க வைக்கின்றான ஒரு வழிநிலை எதுவுமே இருக்க முடியாது. ஆக இஹ்லாஸ் மன தூய்மை என்பது அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹ்வுடன் விரைந்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அவை அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருப்பதுதான் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய தௌஹீதுடைய உண்மையான அடிப்படை. இந்த தௌஹீத் இதை தவிர ஒன்றுமே இல்லை என்பது நாம் நினைக்க வேண்டும். ஆக இந்த மனிதனுடைய துவாம் ஏற்கப்படுகிறது. அல்லாஹ்வுடன் சொன்ன உடனே உடனே பாறை முழுக்க விலகுகிறது. இந்த மூன்று பேரும் அதற்கு பிறகு பாறை விலகிய பிறகு அவர்கள் அதை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக இந்த படிப்பினையிலிருந்து இந்த குகைவாசிகளுடைய இந்த மூன்று சிக்கிய மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இத்தனை படிப்பினைகள் மூலமாக நாம் அல்லாஹ்விடம் நெருங்குவது இஹ்லாஸை கொண்டுதான் நெருங்க முடியும் என்பதையும், வசீலா தேட வேண்டும், நல்ல அமல்களை செய்து வசீலா தேட வேண்டும். மூன்றாவது, நம்முடைய தாய் தந்தைக்கு நன்மை செய்வதில் எந்த விதத்திலும் குறை வைக்காமல் நம்மால் முடிந்த வரைக்கும் அதில் உண்மையாக இருக்க வேண்டும். நான்காவது, ஹராமின் பக்கம் ஒரு காலம் போக முடியாது, ஜினாவின் பக்கம் போகக்கூடாது. ஹராமானதை பார்ப்பது, ஹராமானதை கேட்பது, ஹராமானதை தொடுவது, ஹராமானதை சுவைப்பது, இது எல்லாம் அல்லாஹ் வெறுக்கத்தக்க விஷயங்கள். யாரோட அல்லாஹுக்காக ஹராமை விட்டு விடுகிறாரோ அவரிடம் அல்லாஹ் அழகான முறையில் நடந்து கொள்வான், அவருடைய கஷ்டத்திலிருந்து அவருக்கு விடுதலையை கொடுப்பான். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம், வியாபாரத்திலே நாம் ஹலாலை பேணுவது, ஏமாற்றாமல் இருப்பது. ஒருத்தர் உழைத்தே அவன் உண்ணுகிறான் என்றாலும் அவன் தன்னோடு உழைக்கின்றவர்களுக்கு வஞ்சிக்காமல், வேலை செய்கிறவர்களுக்கு வஞ்சிக்காமல், தன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்குரிய கூலியை சரியாக கொடுக்கக்கூடியவனாக ஒரு முதலாளி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஒரு செய்தியிலிருந்து பல படிப்பினைகளில் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த நல்ல தகவல்கள், செய்திகள், சம்பவங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை வாழ்க்கையை அமல் செய்யக்கூடியவர்களாக, தௌஹீதிலே உண்மை உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக, நல்ல அமல்களை செய்வதிலே ஆர்வம் உள்ளவர்களாக, அவனை நெருங்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அவர்கள் அதை கொண்டு சொற்கம் போக வேண்டும், நம்முடைய கஷ்டங்களை நீக்குகிற அவன் ஒருவன் தான் என்று நம்பி அவனிடமே உதவி தரக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.